போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் கலாம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காடு அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் சுரதா எழுதின பாடல் தான் அதில் பார்க்க போகிறோம். சரிங்களா, நேரடியாக பாடலுக்கு போயிடலாம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திர வேணுமடி கிளியே பார்வை குளிருமடி அப்படின்னு சொல்கிறார். கார்த்திகை தீபம் போன்று பூக்கள் பூத்திருப்பது கார்த்திகை தீபம் மாதிரி இருக்கும், காடெல்லாம் அது நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா, பார்வை குளிருமடி கிளியே, அது பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், பார்க்கும்போது பார்வை குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா காடு பொருள் கொடுக்கும், காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். காடு என்ன கொடுக்குமா, பொருள்கள், நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் கொடுக்கக்கூடிய இடமா காடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காய்கனிகள் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், ஈன்றெடுக்கும்னா ஈனும் அப்படின்னா தரும்னு பொருள். சரிங்களா, காய்கனி கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும், அதாவது எப்படின்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு இடத்துல கூடி நம்ம உட்காந்து பேசணும் விளையாடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், குளிர்ந்த நிழலை தரக்கூடியதாகவும் காடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா குரங்கு கூடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும், அந்த குரங்கு இருக்கக்கூடிய மரத்தில் கொம்பினுடைய நுனியில் கனிகள் இருக்கும், அதை பறித்து சாப்பிடும் அப்படின்னும் மரங்கள் அதாவது நல்ல வெயிலை மறைத்து குளிர்ச்சியான நிழலை தரக்கூடியதாகவும் இருக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும். வழியில் தடை இருக்கும், நம்ம செல்லக்கூடிய பாதையில் காடு அப்படிங்கிறது நல்லா வளர்ந்து அந்த பாதையை மறைக்கக்கூடிய அளவில் வளர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மயில் நடிக்கும், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மயில்கள் நடனமாடும், நடிக்கும்னா நடனமாடும், பன்றி என்ன பண்ணும், நிலத்தில் உள்ளே இருக்கக்கூடிய நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்குகளை எடுக்கும், எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும், நச்சரவம்னா பாம்பு, நல்லா விஷமுள்ள பாம்பு அதை பார்த்துட்டு கலங்கும், நரியெல்லாம் ஊளையிடும். சரிங்களா, நச்சரவம் கலங்கும் நரியெல்லாம் ஊளையிடும். அதுக்கப்புறம் அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவும்படி அப்படிங்கிறாங்க. அதாவது அதிமதுரம் அப்படின்னா சுவை மிகுந்த அப்படின்னு பொருள். சரிங்களா, சுவை மிகுந்த தலையை அப்படின்னா அந்த இலைதலைன்னு சொல்லுவோம்ல அந்த தலை, அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவும்படி கிளியே, அந்த நேரத்தில் என்ன ஆகும், குயில்களெல்லாம் கூவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே, சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்குகள் எல்லாமே அங்கே இருக்கும். இது என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கை விடுதி, விடுதினா தங்கும் இடம். சரிங்களா, இயற்கையாக அமைந்த விடுதி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு கவிஞர் சுரதா. சரிங்களா, அடுத்து இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. ஈன்று அப்படின்னா பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க, ஈன்றுனா பெற்று, ஈன்றுனா ஈனும்னா தரும்னு ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா, தர்றது கொடுக்கறது, கொம்புனா கிளை. சரிங்களா, அதிமதுரம் சுவை மிகுந்தது, கழித்திடனா மகிழ்ந்திட, நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு, விஷமுள்ள பாம்பு தான் நச்சரவம், விடுதினா தங்கும் இடம். சரிங்களா, கீழே பார்த்தீங்கன்னா பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது என்னென்னு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க பாடலோடைய பொருளை. அடுத்து பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரதாவை பற்றி கொடுத்துருக்காங்க நூல் வெளியில். சுரதாவனுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். சரிங்களா, ராஜகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர், பாரதிதாசன் மீது ரொம்ப அதிகமான பற்று உடையவர். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். சரிங்களா, சுப்புரத்தினதாசன் மாற்றிக்கிட்ட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று உடையவர். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினதாசன். சரிங்களா, பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுது வல்லவர், உவமைகளை பயன்படுத்துவதில் வல்லவர். அதனால் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, உவமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிறது இவர் தான் எழுதினது. சரிங்களா, உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் எனும் பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த காடு அப்படிங்கிறது சுரதாவோட கவிதைகள் அப்படிங்கிற நூலிலிருந்து இயற்கை எழில் அப்படிலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, இப்பாடல் கிளிக்கெண்ணி என்னும் பாவகையை
சேர்ந்தது. கிளிக்கண்ணி அப்படிங்கிற ஒரு பாவகையில் எழுதியிருக்காங்க. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும், பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடும் இசைப்பாடல் தான் கிளிக்கண்ணி. சரிங்களா, எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலுடைய ரெண்டு வரிகளை வச்சுட்டு என்ன பாவகையில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள், இதை கொஞ்சம் படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா, இதுலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் காட்டை குறிக்காத சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கா, கால், கான், கானகம், அடவி, புறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புறவினா குதிரை, புறவு அப்படின்னா காடு. சரிங்களா, அதே மாதிரி அழுவம், அழுவம்னா கடல்னு ஒரு பொருள் இருக்குது, காடுன்னு ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா, அழுவம். பழவம், பழனம் அப்படின்னா வயல், பழவம்னா காடு. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த கணையம், இதெல்லாம் புதுசாக இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுரதா மட்டும் அந்த கிளிக்கண்ணியை பயன்படுத்தி பாடல் பாடலை, பாரதியாரும் கிளிக்கண்ணியை பயன்படுத்தி பாடல் பாடியிருக்காரு. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிக்கணியை பயன்படுத்தி பாரதியாரும் பாடல் பாடியிருக்காங்க. சரிங்களா, இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு லைனை வச்சுட்டோ இல்லை நாலு லைனை வச்சுட்டோ இது யார் பாடினது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு எப்படி யாவச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபாலன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கோபால் அப்படின்னு வச்சுங்க, இவரோட பேர் கோபால் அப்படின்னு வச்சுங்க. நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம் ஒரு பாயிண்ட் என்னென்னா, இவர் சுவரும் சுண்ணாம்பும் அப்படின்னு எழுதியிருந்தார். சரிங்களா, ராஜகோபால் சுவரும் சுண்ணாம்பும். அப்போ கோபால் அப்படிங்கிறவர் ஒரு பெயிண்டர் அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா, சந்திரமுகில் வரும்ல கோபால், ஒருத்தன் 30 நாளாக இருந்து 1 மாதமாக உள்ளே இருந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா பையன் அப்படிங்க பரல. கோபால்னா பெயிண்டர், சுவரும் சுண்ணாம்பும் அப்படியா வச்சுங்க. இப்போ கோபால் என்ன பண்ணுறாருன்னா சுவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சிட்ருக்காரு. அடிக்கும்போது அவருக்கு என்ன, அது துறைமுகத்தில் ஒரு வேலை கிடச்சிருது. சரிங்களா, துறைமுகத்தில் வேலை கிடச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா துறைமுகத்துக்கு போகிறாரு. துறைமுகத்துக்கு போகும்போது வாழ்க்கை முறையே மாறுது. என்ன ஆகுதுன்னா, இங்கே இருந்த வாழ்க்கை முறையோட இங்கே செழிப்பான வாழ்க்கை முறையாக இருக்குது. அமுதும் தேனும் கிடைக்கிது அவருக்கு. சரிங்களா, தேன் மலை அவருடைய காட்டில் எப்படி இருக்குது, தேன் மலையாக இருக்குது. அமுதும் தேனும் துறைமுகத்துக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ரிச்சாக இருக்கார். இப்போ அமுதும் தேனும் இந்த தேன் மலை இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், எச்சில் சுரக்கும். அப்போ சுரதா அப்படின்னு ஆச்சுங்க. சரிங்களா, கோபால், ராஜகோபாலனா கோபால்னு அப்படி ஆச்சுங்க. அவர் என்னது, ஒரு பெயிண்டர், பெயிண்டர்னா சுவரும் சுண்ணாம்பும். சுவத்துக்கு அதாவது என்னது, சுவரில் சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்கும்போது என்னது, துறைமுகத்தில் வேலை கிடச்சிருது. அப்போ அங்கேருந்து அவர் வாழ்க்கை முறை மாறுது. அமுதும் தேனும் கிடைக்கிது, தேன் மலையாக புளியுது அவருக்கு. அப்போ என்னது, எச்சில் சுரக்கும் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா,